புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் வராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்தைப் பூட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ திரு வைத்தியநாதன் தனது தொகுதியில் குடும்ப அட்டை தொடர்பான குறைகளை போக்கும் வகையில் சிறப்பு முகாம் நடத்தி அதில் அதிகாரிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் சிறப்பு முகாமில் அதிகாரிகள் பங்கேற்காததுடன் அதற்கு அமைச்சர் அனுமதி அளிக்கவில்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை திரு வைத்தியநாதன் தலைமையில் பொதுமக்கள் குடிமை பொருள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் திருத்தல் முகவரி மாற்றம் இது காடு பிரித்தல் செவப்பு காடு வழங்குதல் போன்ற இது போன்ற பிரச்சனைகளுக்காக முகாம் ஆறு மாதமாக நான் துறை அமைச்சர்கிட்ட நடந்தேன் அவர் வந்து எங்கள் கட்சிக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு முகாம் போடுவோம்னார் நான் ஆறு மாதமாக நடந்து அவர் அவர் நடந்தால் புண்ணியமில்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய ம அணுகி அவரோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த முகாமை பதினஞ்சு பதினாறுல ஏற்பாடு பண்ணோம் எல்லாம் பண்ணி அனுமதி வாங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆட்டோ பரிச்சாரெலாம் பண்ணி எல்லாம் உள்ளே வந்து இன்னைக்கு முகாம் அந்த அதிகாரிலாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாமே அந்த நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டோம் நைட்டு வந்து பேனர் வைக்கிறாங்க பெருசாக கட்சி பேனர் இதில் வந்து அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் இதில் வந்து இது உண்டு தொடர்பு உண்டு இவங்க வந்து இதில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை நம்ம ஆளுங்க கேட்டதுக்கு அவங்க வந்து முகாமே நிறுத்திட்டாங்க